முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியோட கதையை போன பதிவில் நாம் பார்த்துருந்தோம். இவ்வளவு வளமான செழிப்புடைய நாட்டை ஆண்டிருந்த பாரி மன்னன் வீழ்ந்த கதை உங்களுக்கு தெரியுமா? யாரால அவன் வீழ்த்தப்பட்டான், அவனுக்கு அப்புறம் அவனோட இரண்டு மகள்களான அங்கவை சங்கவைக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு தமிழ் சேனல். நான் உங்கள் சசி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற கதையோட தலைப்பு பாரி மன்னனின் வீழ்ச்சி கதை. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரியோட புகழ் பாறைங்கும் பரவ ஆரம்பிச்சுது. மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் பாரி மேலே ரொம்பவே பொறாமப்பட ஆரம்பித்தாங்க. பாரியை மாதிரியே புகழ் பெற நினச்சி அவங்களும் புலவர்களுக்கு பொருட்களை வாரி வழங்கினாங்க. ஆனால் பாரி அளவுக்கு யாராலுமே கொடை கொடுக்கறதுல ஈடு கொடுக்க முடியல. பாரிக்கு இரண்டு மகள்கள் இருந்தாங்க. அவங்க பெயர் அங்கவை சங்கவை. அழகும் அறிவும் நிரம்பின அவர்களுக்கு கபிலர் தமிழ் அறிவு ஊற்றுறாரு. மன்னன் பாரியை பார்க்க வந்த புலவர்கள் எல்லாருமே அந்த இரண்டு மகள்களுடைய அறிவை பார்த்து ரொம்பவே வியக்கிறாங்க. அவங்க போகிற இடத்துல எல்லாமே பாரியோட புகழை சேர்த்து அவனோட மகள்களோட புகழையும் சேர்த்து பரப்புறாங்க. பாண்டிய மன்னனுக்கு பாரியோட மகள்களோட பெருமை தெரிஞ்சுது. அவங்கள மணந்துக்கிட்டா பாரியோட உறவு நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு கணக்கு போடுறான். அவனுக்கு முன்பே மனமாயிருந்தது, பட்டத்தரசி ஒருத்தியும் இருந்தா. பல பெண்களை மணக்கிறது மன்னர்களோட வழக்கமா இருந்ததுனால அவனுக்கு பாரியோட மகள்கள் மேல விருப்பம் உண்டாச்சு. அவன் பாரிக்கு ஓலை அனுப்புறான். இரண்டு மகள்களையும் தனக்கு மனம் புரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஓலை சொல்லுச்சு. பாரி அதை பார்த்ததும் சினந்து போயிடுறான். அவனுடைய மகள்களான அங்கவை சங்கவை இருவருக்கும் இதுல விருப்பம் இல்லாம அவங்களுக்கும் கோபம் வர ஆரம்பிச்சுது. அதனால பதிலுக்கு மறுப்பு ஓலை போக ஆரம்பிச்சது பாண்டிய நாட்டுக்கு. பாரியோட புகழை கேட்டு ஏற்கனவே பொறாமையில இருந்தான் பாண்டியன். இன்னும் இதுல பாரி அவனோட மகள்களை மணக்க மறுத்தத காரணமா வச்சுக்கிட்டு அவன் கூட போர் தொடுக்க நினைக்கிறான் பாண்டிய மன்னன். இந்த செய்தி சோழனுக்கும் சேரனுக்கும் எட்டுச்சு. வழக்கமா மூவேந்தர்கள் மூணு பேருமே எலியும் பூனையுமா இருப்பாங்க. ஆனா பாரியை வீழ்த்தணும்னு நினைச்ச போது மூணு பேருமே சேர்ந்து சதி திட்டத்தை தீட்டுறாங்க. அவங்களும் காரணம் இல்லாம அவன் மேல போர் தொடுக்க முடியுமா? முடியாது. பாண்டியன் செஞ்ச அதே வேலைய சேர சோழ மன்னரும் செய்யறாங்க. அதாவது பாரியோட மகள்களை மணக்க பாரியோட சம்மதத்தை கேட்டு ஓலை அனுப்பியிருந்தாங்க. பதிலுக்கு மறுப்பு ஓலையே விடையா வந்துச்சு சேர சோழ மன்னர்களுக்கு. பாரியை எப்படியாவது வென்றிடணும் அப்படின்ற கருத்து தமிழ்நாட்டில் முடியுடை வேந்தர்களாக விளங்கிய மூணு பேருக்குமே உண்டாயிடுது. அவங்க ஒன்று கூடி அவங்க கூட போர் செய்ய தமக்குள்ள ஆலோசனை செய்ய ஆரம்பித்தாங்க. போர் முரசு கொட்டப்பட்டது. பாரி தன்னோட படை வீரர்களை எல்லாரையுமே ஒன்று கூட்டுறான். நாட்டில் இருக்கிற ஆடவர்கள்லேயே வலிமையும் காளை பருவமும் உடையவர்கள் படையில் சேர்ந்தார்கள். நாடு முழுவதையும் காப்பதை விட பரம்பு மலையை காப்பாற்றுவது எளிது அப்படின்னு தோணுச்சு. அதனால படை முழுவதையும் மலை மேலே நிறுத்தி வச்சுக்கிட்டு பாதுகாப்பு வளையத்தை செவ்வனே செஞ்சிட்டு இருந்தான் பாரி. மூவேந்தர் படைகளும் பரம்பு நாட்டு எல்லையை அடைந்தன. பேருக்கு ஒரு சிறு படை அங்கே நின்று அந்த படைகளை எதிர்த்தது. சில நாழிகைகளில் அது பகைப்படைகளுக்கு வழிவிட்டு விட்டது. அதை கண்டு மூன்று மன்னர்களுக்கும் பெருமகிழ்ச்சி உண்டாகியது. எதிர்ப்பு இல்லாமையே பரம்பையும் பாரியையும் கைவசப்படுத்திடலான்னு தப்பு கணக்கு போடுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க நாட்டுக்குள்ள நுழைஞ்சு போகும்போது யாருமே அந்த மூணு மன்னர்களையும் எதிர்க்கவே இல்லை. பரம்பு மலையை அடையிறாங்க. அந்த மலை மேலே பாரி படையுடன் தங்கியிருப்பதை அறிகிறார்கள். மலையின் மேல் ஏறுவதற்கு குறுகிய வழிகள் சில இருந்தன. ஆனால் அந்த பெரும் படை முழுவதும் அவ்வளோ எளிதாக அந்த வழியில் ஏற முடியாது.
அது மட்டும் இல்லாம பகைப்படை அடிவாரத்துக்கு வந்து விட்டதை அறிந்த பாரியின் படை வீரர்கள் மேலே இருந்து கற்களை உருட்டி தள்ளினார்கள். அவை கீழே இருந்த படைகளின் மேல் வந்து தாக்கின. மலையின் மேல் ஏறுவது எளிதாக தோன்றவில்லை. கீழே இருந்து அம்பினை எய்தார்கள். அம்புகளை யாரை குறிப்பாத்து எய்வது? மேலே உள்ள வீரர்கள் மறைந்து நின்று சிறிய துளைகளின் வழியே அம்பை எய்தார்கள். அவை பலரை கீழே வீழ்த்தின. தாம் நினைத்த வண்ணம் பாரியை எளிதில் வெல்வது இயலாத காரியம் என்பதை இப்போது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் உணர்கிறார்கள். மூணு பேருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. மலையை சுற்றி தங்களோட படைகளை நிறுத்தி முற்றுகையிட்டு கீழே இருந்து உணவு பொருள் மேலே செல்ல முடியாம தடுக்கணும். நாளடைவுல உணவு இல்லாம மேல இருக்கிறவங்க தன்னால சரணடைவாங்க அப்படின்னு ஒரு சூழ்ச்சி வலைய பின்றாங்க. அது போலவே படைகள் நிறுத்தப்படுகின்றன. மேலே பாரியும் கபிலரும் படை வீரர்களும் இருந்தார்கள். அவர்கள் தம் கையில் சேமித்து வைத்திருந்த உணவு பண்டங்களை சிக்கனமா பயன்படுத்துறாங்க. மலையின் மேல் மூங்கில்கள் முற்றி இருந்தன. அதுல இருந்து விளைஞ்ச நெல்லை தொகுத்து அரிசியா சோறு சமைக்கிறாங்க. இனிய பலாப்பழங்களை உண்டு பசியாறுகிறார்கள். பலா கொட்டைகளை மாவாக்கி அதிலிருந்து உணவு பண்டங்களை செய்து உண்டார்கள். வள்ளி கிழங்குகளை பறித்தெடுத்து சுட்டு தின்றார்கள். மிகுதியாக தேனடைகள் இருந்தமையால் இனிய தேன் குடம் குடமாக கிடைத்தது. பல பல சுனைகளில் தெளிந்த நீர் இருந்தது. அதனால கீழே இருந்து உணவு பண்டம் வராததுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படல. சில மாசங்களா இந்த முற்றுகை நடந்துகிட்டே இருந்தது. மன்னர்கள் மேல இருக்கிறவங்க எப்படிதான் உண்டு வாழ்றாங்கன்னு தெரியாம ரொம்பவே வியப்படைஞ்சு போயிடுறாங்க. ஒரு நாள் அம்பிலே கோற்ற ஓலை ஒன்று மேலிருந்து கீழே வந்தது. கபிலர் ஒரு பாடல் பாடி அனுப்பியிருந்தாரு. அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, மலை மேல் எங்களுக்கு மூங்கில் நெல் கிடைக்கிறது, பலா மரங்கள் கணக்கில்லாத பழங்களை வழங்குகின்றன, வள்ளி கிழங்குக்கு பஞ்சமே இல்லை, எங்கே பார்த்தாலும் தேனடைகள் மலிந்திருக்கின்றன, வானத்தில் நட்சத்திரங்கள் இருப்பதை போல தெளிந்த நீர் சுனைகள் பல இங்கே இருக்கின்றன, ஆகவே எங்களுக்கு உணவு பஞ்சம் இல்லை, நீங்கள் அங்கே ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு யானையாக கட்டி வைத்தாலும் சரி, பல பல தேர்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, உங்களால் பரம்பு மலையை கை கொள்ள முடியாது என்ற கருத்து அந்த பாட்டில் இருந்தது. அதை கண்டு சேர சோழ பாண்டியர்கள் ஒன்றும் தெரியாமல் விழிப்பிதுங்கி விழித்தார்கள். கபிலர் ஒரு தந்திரம் செய்யறாரு. கிளிகளையும் குருவிகளையும் பழக்கி அவற்றை பறக்க விட்டு கீழே வயல்களில் விளையும் நெற்கதிர்களை கொண்டு வரும்படி செய்கிறார். பறவைகளும் கொண்டு வந்த நெல்லை கொண்டு வந்து சோறு சமைத்து அதையும் உண்டு பாரியின் வீரர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பல காலம் இந்த முற்றுகை நடந்தாலும் உணவு பஞ்சம் மேலே இருக்கிறவங்களுக்கு வராது அப்படின்றத சேர சோழ பாண்டியர்கள் உணர்ந்து தன்னோட படைகளை மீட்டுக்கிட்டு தன்னோட ஊருக்கு போய் சேர்றாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ள கோபம் மூண்டுட்டு வந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாம ஒரு நிலைமையில இருந்தாங்க. போனதுக்கு அப்புறமா பாரிய எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்ன்ற வஞ்சகமா ஏதாவது வழி கிடைக்குதா அப்படின்னு ஆராய ஆரம்பிக்கிறாங்க. பாரியிடம் புலவரும் பாணரும் விரலியரும் தடையின்றி பரிசு பெற்று செல்வதை தமிழ் உலகம் நன்கு அறிந்திருந்தது. சேர சோழ பாண்டிய மன்னர் மூவரும் அறிந்திருந்தார்கள். அதனால யாழ் வாசிக்க தெரிஞ்ச சிலரை அழைச்சு தன்னோட கருத்தை முடிக்கும்படி ஏவி விடுறாங்க. அந்த வஞ்ச பாணர்கள் பாரிக்கிட்ட போய் யாழ் இசையாலும் பாட்டாலும் அவனுடைய அன்பை பெறுகின்றனர். ஒரு நாள் மலை வளம் காண வேண்டும் என்று பாரி கூட மலை மேலே போறாங்க. கபிலர் அப்பொழுது வெளியூர் சென்றிருந்தார். பரம்பு மலை மேல் மரங்கள் அடர்ந்த சூழலில் அந்த வஞ்சகர்களுடன் பாரி நடந்து செல்கின்றான். அப்போது அந்த கொடுஞ்ச செயலாளரில் ஒருவன் பாரியை வாளால் துணித்து வீழ்த்து விட்டான். பின்பு அந்த வஞ்சகர்கள் தம்முடைய வேடத்தை மாற்றி அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். பொய்யாது பெய்த மேகம் வறண்டது. புலவர்களுக்கு வற்றாது நல்கிய அருவி வற்றியது. பரம்பு நாடு மட்டுமா கண்ணீர் வடித்தது?
தமிழ்நாடு முழுவதுமே பாரியின் மறைவுக்காக புலம்பியது. கபிலர் வெளியூரிலிருந்து ஓடி வந்தார். உயிருடன் தன் நண்பனை காண முடியாததற்காக அடித்து கொண்டு அழுதார். தாமும் உலக வாழ்வை நீத்துவிட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் பாரியின் மகளிர் இருவரையும் தக்க இடத்தில் மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் அவ்வாறு செய்யவில்லை. பாரி மறைந்த பிறகு பகை மன்னர் அவன் நாட்டை கைப்பற்ற தொடங்கினர். அதனை அறிந்த கபிலர் அங்கவை சங்கவை என்னும் இருவரையும் அழைத்து கொண்டு வெளியே புறப்பட்டு விட்டார். சில வேளிர்களிடம் சென்று அந்த பெண்களை மனம் புரிந்து கொள்ளுமாறு கேட்டார். பல காரணங்களால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதுக்கான காரணம் என்னன்னா, சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு கீழே அந்த நாடு வந்துட்டதுனால அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாதுன்ற காரணத்தினாலையும் பாரியோட மகள்களை திருமணம் பண்ணிக்க ரொம்பவே பயப்படுறாங்க. கடைசியில் மனம் வெறுத்து போன கபிலர் அங்கவை சங்கவை இருவரையும் ஒரு நல்ல குடும்பத்தில் அடைக்கலமாக ஒப்படைத்துவிட்டு ஒருவரும் அறியாமல் பெண்ணை ஆற்றங்கரையில் பட்டினி கிடந்து உயிர் விட்டுறாரு. சில நாட்களுக்கு பிறகு தமிழ் புலமையிர் சிறந்த மூதாட்டியாகிய ஔவையார் அங்கவை சங்கவை இருக்கும் இடத்தை அறிந்து மலையமான் திருமுடிக்காரியின் மரபில் வந்த ஒருவனுக்கு அவங்க ரெண்டு பேரையுமே மனம் முடிச்சு வைக்கிற மாதிரி கதை முடிவடையுது. இந்த கதையின் மூலமா பாரியோடைய வளமையும் செழுமையும் வாய்ந்த ஆட்சி எப்படி முடிவுக்கு வந்தது, மூவேந்தர்கள் என்னென்ன சூழ்ச்சி பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பாரிக்கும் கபிலருக்கும் இருந்த ஒரு அழகான நட்பும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பெல் பட்டன் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.